நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம் இன்று பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தசமி திதி பகல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை ஏகாதேசி கேட்ட நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் பிரபாலிஷ்ட யோகம் பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு சித்த ராவு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சுப வரைகள் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இனி இன்றைய ராசி மேஷ ராசி நேயர்களே உங்களுக்கு குரு ரெண்டிலும் அஞ்சில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் என்றாலும் மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் காலை வேளையில் நிதானத்தோடு இருப்பது நல்லது பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு மதியத்திற்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அதாவது குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடித்தால் மதியத்திற்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பயணங்கள் மூலமாக மாலை வேளையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் இன்றைய நாளில் ஏற்றங்களை அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது ரிஷபராசி நேயர்களே சூரியன் மூன்றிலும் சுக்கரன் புதன் நான்கிலும் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் நீங்கள் தேவையற்ற குழப்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவது என்றாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் பொதுவாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படலாம் பொதுவாக வெளிநபர்களிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தை கடைபிடித்தால் நிலைமையை சமாளிக்க முடியும் ஒரு சிலருக்கு குறிப்பாக தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமத நிலை ஏற்படும் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சுக்கரன் புதன் ஆறு ஏழில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் அதன் காரணமாக கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடன்பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது இன்றைய நாளில் வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தஷ்ணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு கடக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் புதன் சுக்கரன் அஞ்சு ஆறில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனையெல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறைந்து மன மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பழங்களை அடைவீர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சிம்ம ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சுக்கரன் புதன் நான்கு ஐந்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசுவீர்கள் ஆனால் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது முடிந்தவரை கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது கண்ணீராசி நேயர்களே உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் மூணு நாலு ஆகிய ஸ்தானங்களில் சந்தன சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமண முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் உடன்பிறந்தவர்கள் மூலமாக ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் அசையா சொத்துகள் வகையில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது நீங்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு ராசி நேயர்களே ராசிக்கதிபதி சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் சந்தர் நணவர் ரெண்டு மூணு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தீர்க்க முடியாமல் இருந்து வந்த ஒரு பிரச்சனையை தற்போது தீர்த்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மறைமுக பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு விருச்சிக ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சந்திரன் பத்தில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் தொழிலில் ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு லாபகரமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்களுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள் பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு தனுசு ராசி நேயர்களே பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் புதன் மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் பிரச்சனையெல்லாம் குறையும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நிலவிய பிரச்சனையெல்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மறைமுக எதிர்ப்புகள் குறையும் மன நிம்மதியுடன் எதிலும் செயல்பட முடியும் புதிய நட்புகள் கிடைத்து அதன் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் நவீனகரமான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மகர ராசியினர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் காலை வேளையில் சந்திரன் சஞ்சரிப்பதும் மூன்றில் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பண உதவிகள் காலை வேளையில் கிடைத்து மன ஏற்படும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது முடிந்தவரை தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தியானது இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது கும்ப ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சுக்கரன் புதன் பத்து பதினொன்னில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பானது தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் ஆதரவு மிகவும் நன்றாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வானது நடக்கும் பிள்ளைகள் இருந்து வந்த மனக்கவலையெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு குறிப்பாக பயணங்கள் உங்களுக்கு அனுகூல பலனை தரும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் செவ்வாய் ஒன்பது பத்தில் சந்தர் நணவர் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பழங்களை பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மறைமுக எதிர்ப்புகள் சில ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது நல்லது சில முக்கிய விஷயங்களை பொது வேளையில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்றாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது குறிப்பாக ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு குறிப்பாக உடன் மூலமாக மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் உடன் ஆதரவு காரணமாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தற்போது தீர்த்து மனநிம்மதி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு சர்வேசுரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு நேர்களே இதுவரை இன்றைய ராசிபுரனை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க